மின் கணக்கீட்டாளர் பணிக்கான தேர்வை தமிழில் எழுத அனுமதி பெற்றுள்ளதாக மின்துறை அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். திருப்பூரில் மாநகர் மாவட்ட அதிமுக சார்பில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 72வது பிறந்தநாளை ஒட்டி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மின்துறை அமைச்சர் தங்கமணி கலந்து கொண்டு 10,072 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மின் கணக்கீட்டாளர் பணிக்கான தேர்வை மத்திய அரசின் கீழ் இயங்கும் நிறுவனம் நடத்துவதால் ஆங்கிலத்தில் அறிவிக்கப்பட்டதாகவும், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடன் பேசி தமிழில் தேர்வெழுத அனுமதி பெற்றுள்ளதாகவும் அவர் விளக்கம் அளித்தார். அந்த நிறுவனம் அந்த எக்ஸாமை நடத்துகின்றது. அதிகாரிகள் முதல்ல அவர்கள் ஆங்கிலத்தில் வேண்டும் என்று கேட்டதால் சொல்லிவிட்டார்கள். அதற்கான என்னுடைய கவனத்திற்கு வந்ததற்கு பின்னால் முதலமைச்சருக்கு சொல்லி நேற்றைய தினமே அதற்குண்டான ஆணையை அவர்கள் பெற்று இன்றைய தினம் அதற்கு தமிழ் வழியிலேயே எக்ஸாம் எழுதலாம் என்று சொல்லி ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழிலேயே எழுதி கொள்ளலாம். கோவையில் 300க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்களுக்கு பணி நியமன ஆணையை உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி வழங்கினார். பின்னர் விழாவில் பேசிய அமைச்சர், கோவையில் 50 ஆண்டுகளில் இல்லாத வளர்ச்சியை 5 ஆண்டுகளில் கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். வாக்களித்த மக்களை ஏமாற்றாமல் அவர்களுக்கு தேவையான பல்வேறு திட்டங்களை அதிமுக அரசு செயல்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார். கோவை மாவட்டத்தில் எனக்கு தெரியும், சாதாரணமாக இங்கே இருந்து நிறைய வந்திருப்பீங்க. இந்த பாலக்காடு மெயின் ரோடில் எப்படி இருந்தது தெரியும். நாங்கள் வந்துட்டுனால இந்த ரோடு மட்டும் இல்லை, கோயம்புத்தூர் எல்லா சாலையும் அகலப்படுத்தி போட்டிருக்கிறோம், விபத்துகள் குறைஞ்சிருக்கிறோம், எல்லா பாலங்கள் கட்டிருக்கிறோம். 50 ஆண்டுகள் இல்லாத வளர்ச்சி 5 ஆண்டுகள் கொடுத்துருக்கோம். எல்லா பக்கம் என்னென்ன திட்டங்கள் நாங்கள் எப்படி இந்த உங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு உருவாக்கி, இதே மாதிரி நாங்கள் இருக்கும் பொழுது என்னென்ன திட்டங்கள் கொண்டு வரோமோ அத்தனை நாங்கள் கொண்டு வரோம். அதுதான் இங்கே நாங்கள் எங்களுக்கு அம்மா வந்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, முதலமைச்சர் அமைச்சர் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நம்முடைய மக்கள் இருந்து வெட்டி வேலை செஞ்சிருக்காங்க. அது கண்டிப்பாக வாக்களித்த மக்களுக்கும் நன்றி உள்ளவர்களாக உரைத்துறை அம்மா அவர்களுக்கும் என்றைக்கும் விசுவாசமாக இருந்து மக்களுக்கு நல்ல செய்யறது என்னுடைய வேலை. சிவகங்கை மாவட்டம் கீழக்கோட்டையில் மக்கள் தொடர்பு முகாமில் 195 பயனாளிகளுக்கு 2,54,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை கதர் மற்றும் கிராம தொழில் வாரியத்துறை அமைச்சர் பாஸ்கரன் வழங்கினார். மாவட்ட ஆட்சியர் ஜெயகாந்தன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் பாஸ்கரன் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டு உரையாற்றினார். அப்போது முதலமைச்சர் பழனிசாமி தலைமையிலான அரசு மக்களுக்கான அரசு என்று கூறினார்.